எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராம் பேசுகிறேன். நான் வந்து பல்மனாலஜிஸ்டாக இருக்கேன், அதாவது நுரையீரல் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். இந்த பதிவு வந்து கொரோனா வைரஸை பற்றின பதிவு. நம்ம நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் நிறைய மீடியாலாம் படித்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், கொரோனா வைரஸ்ன்றது ஒரு வைரஸ், அதனால் வரக்கூடிய வியாதி, சின்ன சளி இருமல் காய்ச்சல்லேருந்து உயிரை பறிக்கக்கூடிய நிமோனியா வரைக்கும் உண்டாக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். கொரோனா வைரஸ் வந்தவங்க யார் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்றது கிடையாது, அது நம்மளோட எதிர்ப்பு சக்தி பொறுத்து மாறும். சாதாரண காய்ச்சலாக கூட வந்து போகும், இல்லை நிமோனியா வரைக்கும் கூட போகும். இப்போ இந்த பதிவு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், இப்போது அடுத்து வர காலங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. இந்த கொரோனா வைரஸ் பேச்சில் எப்போதுமே டாக்டர்ஸும் சரி, மீடியாவும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, எல்லாருமே திரும்பி திரும்பி நம்மக்கிட்ட ரெண்டு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று முக்கியமான விஷயம் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஒன்று, ரெண்டாவது வந்து ஹேண்ட் ஹைஜீன். இதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்னா என்ன அப்படின்னா, நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்கிறது, தனிமைப்படுத்துங்க தனிமைப்படுத்துங்கன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மூடிருக்காங்க, அதுக்கப்புறம் மால்ஸ் எல்லாம் மூடிருக்காங்க. அதுவும் எல்லாரும் தனிமைப்படுத்துறது வந்து ரெண்டு வாரம் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க, எதுக்காக நம்மளை வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நம்ம எல்லா வியாதிக்கும், எல்லா வைரஸ் பாக்டீரியாவுக்கும் வியாதிக்கும் ஒரு பீரியட் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. இன்குபேஷன் பீரியட்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரோட உடம்புக்குள்ளே வைரஸ் போய் அந்த வைரஸ்னால அவருக்கு வியாதி வந்து அந்த வியாதினால் வரக்கூடிய அறிகுறிகள் வெளியில் தெரிகிற டைம் பீரியட் தான் நம்ம இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம். இப்போது அந்த இது கொரோனா வைரஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லா வியாதிக்கும் இருக்குது. அதில் ஒருத்தருக்கு இப்போ கொரோனா வைரஸ் வருது அப்படின்னா ஒரு நாளில் தெரியும் அறிகுறி, சில பேருக்கு 5 நாளில் தெரியும், சில பேருக்கு 10 நாளில் தெரியும். அப்போது இந்த கொரோனா வைரஸ்க்கு அந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறது வந்து 14 நாள், அதாவது 2 வார கணக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் உள்ள போகுது, அவருக்கு அதனால் வியாதி வருது அப்படின்னா 14 நாளில் நம்மளுக்கு அவருக்கு அறிகுறி தெரிஞ்சிடும். அப்போ அறிகுறி தெரிஞ்சிச்சுனா என்ன பண்ணுவார், அல்டிமேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வருவார், அவருக்கு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி இவர் கொரோனா வைரஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில ஒருத்தருக்கு 14 நாள் அப்புறமும் எந்த அறிகுறியும் வரலை அப்படின்னா அவருக்கு கொரோனா தொற்று, கொரோனா வியாதி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அவருக்கு கொரோனா இல்லை, அவர்கிட்டேருந்து அடுத்தவருக்கு பரவுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 14 நாட்களுக்குள்ள அறிகுறி தெரிகிற அந்த கொரோனா வந்த பேஷண்ட் அறிகுறி தெரிகிறதுக்கு முன்னாடியே, அறிகுறி தெரிஞ்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் வருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, பாசிட்டிவ்னு வந்தால் தனிமைப்படுத்திடுவாங்க. ஆனால் அறிகுறி தெரிகிறதுக்கு முன்னாடியே அவங்க அடுத்தவங்களுக்கு பரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தனக்கே தெரியாது கொரோனா இருக்குன்னு, தனக்கே சிம்டம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவங்ககிட்டேருந்து அடுத்தவங்களுக்கு பரவிட்டே இருக்கும். இதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இந்த 2 வாரம் குவாரண்டைனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் தமிழ்நாடு எடுத்துப்போமே, நம்ம தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வாரம் நம்ம வந்து, இதை நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது ரியல் வேல்யூ கிடையாது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம 2 கேஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 2 கேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு பரவியிருக்கும். அப்போது இந்த 2 பேருக்கிட்டேருந்து ஒரு 10 பேருக்கு பரவியிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 2வது வாரத்தில் நம்ம கையில் 10 கேஸ் இருப்பாங்க, 10 கொரோனா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, சினிமா தேட்டர் போயிருப்பாங்க, மால் போயிருப்பாங்க, ஹோட்டல் போயிருப்பாங்க. அப்போ இந்த 10 பேர்கிட்டேருந்து ஒரு 100 பேருக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். இது 3வது வாரம். அதே மாதிரி இந்த 100 1000 ஆகும், 10,000 ஆகும், 100,000 ஆகும், 1 கோடியாகும், போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்தியாவோட ஜனத்தொகை 120 கோடி. அப்போது இப்போ இந்த 2 வார கணக்கை இப்போ இந்த 10 கேஸ் லெவலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 10 கேஸ் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம இங்கே 2 வாரம் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க சொல்கிறோம். இப்போ இங்கே 2 வாரம் எல்லோரும் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும், இந்த 10 கேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இந்த 100 பேர். அப்போ ஏற்கனவே இந்த வியாதி 100 பேருக்கு பரவிடுச்சு.
ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 வாரம் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க சொல்கிறோம். எல்லாத்தையும் வீட்டில் இருக்க சொன்னால் இந்த 100 பேரும் வீட்டில் இருப்பாங்க, 100 பேர் வெளியில் போக மாட்டாங்க. அப்போ இந்த 100 பேருக்கிட்டேருந்து 1000 பேர் 1,00,000 பேர் ஸ்ப்ரெட் ஆகிறது நம்மளால் தடுக்க முடியும். அப்போ இந்த 100 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 வாரம் முடிவுலையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக அறிகுறி வரும். அப்போ அறிகுறி வந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் வருவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி குவாரண்டைன் பண்ணுவாங்க. அப்போ இவங்ககிட்டேருந்து பரவுறதுக்கான அந்த டிரான்ஸ்மிஷன் செயின், பிரேக் த செயின் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த செயினை நம்ம பிரேக் பண்ணுறோம். அந்த இந்த செயினை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற ஒரே இது இந்த 2 வாரம் தனிமைப்படுத்துறது. 2 வாரம் நம்ம தனிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா வரக்கூடிய கேஸ்கள் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த புது கேஸ்கிட்டேருந்து இன்னும் நிறையா பழைய புது கேஸ்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இதுக்காக தான் எல்லோரும் இந்த 2 வாரத்தை குறிப்பிட்டு நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால நம்மளை தனிமைப்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பேருக்கு லீவ் விட்டுட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விட்டுட்டு எல்லாத்தையும் தனிமைப்படுத்த சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் இங்கே டெல்லியில் ஒரு பாப்புலரான கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அது ஏன் சொன்னேன் அப்படின்னா என்னோடய ஹாஸ்பிட்டலில், அது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், ப்ரைவேட் பாப்புலரான ஹாஸ்பிட்டல் தான், நான் தான் அங்கே ஐசியூவில் வேலை பார்க்குறேன். ஐசியூவில் தான் மோஸ்ட்லி இந்த கொரோனா பேஷண்ட்லாம் வருவாங்க. அங்கே எனக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச ப்ரொடெக்ஷன் ஒரு சாதாரண மாஸ்க், ஒரே ஒரு சாதாரண மாஸ்க், N95 மாஸ்க்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மாஸ்க். இப்படி இருக்கிற ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயே ஒரு டாக்டருக்கு, ஐசியூவில் வேலை பார்க்குற டாக்டருக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன் ஒரு மாஸ்க் தான். இதையே நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்கில் யோசிச்சு பாருங்கள். கொரோனா ஒரு சொசைட்டி ஃபுல்லாக உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட பாதுகாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்க பெரிய கண்ட்ரியான சைனாவாக இருக்கட்டும், பெரிய பெரிய வளர்ந்த கண்ட்ரியான யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இத்தாலி ஆகட்டும், எல்லாருமே இதை எதிர்கொள்ள முடியாமல் எக்கச்சக்க லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம நாட்டுக்கு அது உள்ளே வந்துச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக இருக்கும். எல்லா அறிஞர்களும் சொல்கிறது இந்தியா வில் ஃபேஸ் த சுனாமி ஆஃப் கேசஸ், அதாவது சுனாமி மாதிரி இன்னும் 2 வாரத்தில் நம்மளுக்கு கேஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தனிமைப்படுத்துறது தான். தனிமைப்படுத்துறதுன்னா வீட்டுக்குள்ளே இருங்க, வீட்டில் இருங்க, நெட்ஃப்ளிக்ஸ் பாருங்கள், அமேசான் பாருங்கள், டிக்டாக்ல வீடியோ போடுங்க, புது புது மூவிஸ் பாருங்கள், கேம்ஸ் ஆடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், 2 வாரம் வீட்டில் மட்டும் இருங்க. இன்றைக்கி நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இங்கே டெல்லியில் சின்ன சின்ன கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு ஒரு 10 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, மாலெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு நம்ம ஐசியூவில் உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்குறோன்னு இருக்குது. கடுப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு மனநிலை வந்துச்சு. அது எனக்காக கேட்குறனோ, உங்களுக்காக கேட்குறனோ, எல்லாத்துக்காகவும் கேட்குறனோ, புரிஞ்சுக்கங்க, யோசிங்க. ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வெளியில் வராமல், எந்த கூட்டத்துக்கும் போகாமல் வீட்டில் தனிமைப்படுத்திக்கோங்க. இது மட்டும்தான் நம்மளால் முடிகிற ஒரு காரியம், பாதுகாத்து கூட செய்யக்கூடிய ஒரே விஷயம். தயவு செஞ்சு அதை செய்யுங்க ப்ளீஸ்.